மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு லெக்சர்ல ஜூன் 2017ல கேட்ட லீனியர் அல்ஜிப்ரா க்வெஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்ட் பியில இப்ப க்வெஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏங்கிறது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். இப்போ அதோட நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, வெக்டர்ஸ் இன் R4. இது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, x + y + z = 0, அடுத்து x + y + w = 0, இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதிலிருந்து டைரக்டாக ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் பற்றி பேசுகிறாங்க. டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது, ரேங்க் ஆஃப் ஏ பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போது இதோட டைமென்ஷன் உங்களுக்கு வேணும்னா, இப்போ பேசிக்காக இதோட டைமென்ஷன் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம முக்கியமாக அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏங்கிறது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ், கரெக்டுங்களா? அப்போது அதை வந்து R4 to R4 இருக்கக்கூடிய ஒரு மேப்பிங்காக நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இந்த நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது, இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் R4, அதாவது டொமைனுடைய சப்ஸ்பேஸாகவே இருக்கும். அப்போது டைமென்ஷன் ஆஃப் இந்த இது வேணும் அப்படின்னா என்னது, டைமென்ஷன் ஆஃப் R4 மைனஸ் நம்பர் ஆஃப் லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நமக்கு இருக்கிற ரெண்டுமே வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான், இதுதான். ஸோ அப்போ 4 - 2, அப்போ டைமென்ஷன் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2. அப்போது ரேங்க் நலிட்டி தீரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் நலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் R4, அதாவது 4. நல்லிட்டி ஆஃப் ஏ 2 தெரிஞ்சிருச்சு, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ரேங்க் தான் வந்து டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் இல்லை ரோ ஸ்பேஸ், இந்த மாதிரி நம்ம எப்படி சொன்னதுனால அதுதான் ரேங்க். ஸோ ஆப்ஷன் 2, சரிங்களா? இப்போ இது வந்து பார்ட் சி க்வெஸ்டினா இருந்துச்சுன்னா, டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க, அடுத்து ரேங்க் ஆஃப் ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுமே சேம் தான். இப்போ ஆப்ஷன் 4 வந்து அந்த என் ஆஃப் ஏக்கு வந்து பேசிஸ் ஒன்றை பற்றி பேச சொல்லியிருந்திருக்காங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிளுங்க. இப்போ என் ஆஃப் ஏ இதில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ என் ஆஃப் ஏல வந்து அந்த பேசிஸ் எதை எதை வச்சு ஜென்ரேட் பண்ணுறோன்னு பார்க்கணும்னா, XY இது ரெண்டுமே ரெண்டுலேயுமே இன்வால்வ் ஆகுது. அண்ட் மோரோவர் நீங்கள் டைமென்ஷன் ஆஃப் என் ஆஃப் ஏ என்னது 2 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா ரெண்டு வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். அந்த ரெண்டு வெக்டர் வந்து நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு எக்ஸும் ஒய்னு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 0, ஃபஸ்ட்டுலேருந்து ஜெட் வேல்யூஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும், செகண்ட்லேருந்து டபிள்யூ வேல்யூஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். இதே மாதிரி அடுத்து எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 1 -1 1. அப்போ இது ரெண்டை வச்சு தான் வந்து நம்ம நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏவை ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன் வந்து எக்ஸ் ஒய் தான் நான் சூஸ் பண்ணோமா, மாற்றி சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இங்கே நமக்கு என்னன்னா, டைமென்ஷன் ஆஃப் நலிட்டி ஆஃப் ஏ வந்து 2 தான், சரிங்களா? அப்போ ஏதாவது ரெண்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இருந்துட்டு நான் இங்கே எக்ஸும் ஒய்னு சூஸ் பண்ணேன், இப்போ இதே நான் எக்ஸு ஜெட்டுன்னு சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன நடக்கும், எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் நான் இண்டிபெண்ட்டாக வேல்யூ போட முடியும், அதுலேருந்து ஒய்யும் டபிள்யூவும் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து 1 ஜெட்டுக்கு 1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன நடக்கும், ஒய் வேல்யூ வந்து -2 கிடைக்கும், சரிங்களா? சரி, ஜெட்டுக்கு 0 கொடுத்துப்போம். அப்போது ஒய் வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும், -1 கிடைக்கும். அப்போது எக்ஸ் 1 ஒய் -1, அப்போ டபிள்யூ என்னவா கிடைச்சிரும், எனக்கு 0 கிடைக்கும். அப்போ இதிலிருந்து 1 - 1 - 0 - 0 ஒரு வெக்டர் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு 0 கொடுத்து ஜெட்டுக்கு 1 கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது, -1 தான். இப்போ ஒய் -1 x0 y - 1 கொடுத்தேன் அப்படின்னா, டபிள்யூ வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 0 - 1 - 1 - 1. அப்போது இந்த கேஸில் இது வந்து ஜெனரேட்டட் பை 1 - 1 - 0 - 0 - 1 - 1 - 1 இதால் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி, அதாவது டைமென்ஷன் 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்,
அப்ப ஏதாவது ரெண்டு வெக்டர்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, சரிங்களா? எந்த ரெண்டுக்கு வந்து நீங்க 0 1 கொடுத்து விளையாடுறீங்க அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. இங்க ஆப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா அவங்க கடைசியா 1 0 0 1 கொடுத்துருந்துருக்காங்க. இப்ப நான் Z2W இண்டிபெண்டா நான் சூஸ் பண்றேன்னு கூட நீங்க முடிவு பண்ணலாம். அப்போ இந்த கேஸ் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறதையுமே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். Z வந்து 1 W 0 சூஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஆகுதுங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் வச்சுக்கிட்டு நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாம போற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம பேசிக்கா எந்த ஒரு காம்பினேஷன்ஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்ப நீங்க சூஸ் பண்ற ரெண்டு வேரியபிள் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வேரியபிளாவது ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா ரெண்டுலயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்க மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்களால அந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்குங்க. ஜெட் வந்து ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, டபிள்யூ 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். இந்த க்வெஸ்டின் பாத்துட்டீங்கன்னா ப்ரீவியஸாவே ஏதோ ஒரு இயர்ல கேட்டிருக்காங்க, ஏபி இன்வெர்டபிள் மேட்ரிசஸ். அப்ப ஏ இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்ப ஏபி ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஏ இன்வெர்ஸ். இப்ப இதுல இருந்து பி இஸ் சிமிலர் டு மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதே மாதிரி ஏபி ஏ இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சரி ஏ இன்வெர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம், இப்ப பி இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏ இஸ் சிமிலர் டு ஏன்னு கிடைக்கும். இப்ப ரெண்டு சிமிலர் மேட்ரஸஸா இருந்துச்சுன்னா அதோட ட்ரேஸ் வந்து ஈக்குவலா தான் இருந்தாகணும். ட்ரேஸ் வந்து லீனியர் ஆப்ரேட்டர், அதனால ட்ரேஸ் ஆஃப் பி 0 கிடைக்கும். யூசிங் தி சிமிலர் ஆர்குமெண்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் 0 கிடைச்சிடும், அதனால ஆப்ஷன் 1 இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்த க்வெஸ்டினுக்கு வரும். இங்க இந்த க்வெஸ்டின் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு தியரட்டிக்கல் அப்ரோச் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப ஏ என்னன்னு கொடுத்துருந்துருக்காங்க, ஒரு செல்ஃப் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் செல்ஃப் அட்ஜாயின். எப்ப வந்து ஒரு மேட்ரிக்ஸ நம்ம செல்ஃப் அட்ஜாயின்னு சொல்லுவோம்? அந்த மேட்ரிக்ஸும் அதோடைய ஏ ஸ்டார், அதாவது காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏ சொல்லுவோம். அண்ட் எவ்ரி செல்ஃப் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் இஸ் நார்மல். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருக்கு. நார்மல் அப்படின்னா என்னது? டிடி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மேட்ரிக்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஆப்ரேட்டர் ஜென்ரலைஸ்டாக பேசணும் அப்படின்னா எவ்ரி செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் இஸ் நார்மல். அப்போ டிடி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி. செல்ஃப் அட்ஜாயின்டாக இருந்தால் டி ஸ்டார் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் டி, அப்போது கண்டிப்பாக அது வந்து நார்மலாக வந்துடுது. அப்புறம் ஹியர் வி ஹாவ் அ ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். எவ்ரி நார்மல் ஆப்ரேட்டர் இஸ் டயகனலைசபிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் ஆப்ரேட்டர்னு இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் நார்மல் ஆப்ரேட்டர் உங்களால் ஒரு மேட்ரிக்ஸ் இது பண்ண முடியும், அந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளாக இருக்கும். அண்ட் தேர் எக்ஸிஸ்ட் அ பேசிஸ், அந்த பேசிஸ்க்கு வந்து நம்ம பீட்டான்னு ஒரு பேர் வைக்கிறோம், விச் இஸ் த கலெக்ஷன் U1, U2, etc. till UN, such that that operator with respect to this basis is diagonal. Diagonalize பண்ண முடியுது அப்படின்னாலே அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு ஒரு பேசிஸ், அது டயகனலில் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த பேசிஸ் இஸ் ஆர்த்தோ நார்மல். ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா என்னது? அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே எல்லா எலமெண்ட்டோட நாம் வந்து 1 இருக்கும். அண்ட் தேர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல், அதாவது இன்ன ப்ராடக்ட் ஆஃப் எந்த ரெண்டு எடுத்துட்டீங்கனாலும் 0 இருக்க போகுது. டிஃப்ரெண்ட் ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னா 0 வரப்போகுது, சரிங்களா? அதுதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் U1, U2, எக்ஸெட்ரா, UN, BN ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப்
eigen vectors. சரிங்களா? அப்ப எந்த ஒரு ஆர்த்தோனார்மல், ஓகே, பேசிக்கலி ஒரு ஏகன் வெக்டர் இருந்துச்சுன்னா தட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் ஏகன் வேல்யூ. அப்போ ஏ யூஐ இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஐ யூஐ ஃபார் ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டு என். சரிங்களா? இப்போ இங்க வந்து எந்த ஒரு எக்ஸ் வந்து சிஎன்ல இருந்து எடுத்தீங்கனாலும் அதோட நாம எந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி யூஸ்வல் எக்ஸ் டூ நாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீமம் ஆஃப் ஸ்குவேர் ரூட் நாம் பி ஆஃப் ஏ எக்ஸ் அண்டர் நாம் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன். அதாவது எக்ஸ் டூவோட நாம் அந்த நாம் டூவோட வேல்யூ ஒன் இருக்க மாதிரியான வெக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஆப்ரேட் பண்ணி நம்ம என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி வாங்க அது என்னென்னு பார்ப்போம். இப்போ சிஎன்ல இருந்து ஒரு எக்ஸ் எடுத்தோம், சிஎன்ல இருந்து ஒரு எக்ஸ் எடுக்கிறோம் சச் தட் நாம் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன். சரிங்களா? இப்போ எந்த ஒரு வெக்டர் நீங்க சிஎன்ல இருந்து எடுத்தீங்கனாலும் சின்ஸ் திஸ் கலெக்ஷன் யூஎன் யூடு எக்ஸெட்ரா யூஎன் வந்து ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ங்கிற காட்டி இந்த எக்ஸ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸா நம்மளால எழுத முடியும். சரிங்களா? இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் கமா யூஒன் யூஒன், அதாவது எக்ஸோட வேல்யூ இப்போ உங்களுக்கு தெரியுது, அது ஆர்த்தோ நார்மல் செட்டு அப்படிங்கிறது தெரியுது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்க போகுது. ஆல்ஃபா ஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா யூஜே. சரிங்களா? அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா அந்த வேல்யூவை கொண்டாந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் ஆல்ஃபா ஒன் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் அப்சல்யூட் ஆஃப் ஆல்ஃபா என் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன். ஓகே, இப்போ லெட் அஸ் இவாலுவேட் வாட் இஸ் பி ஆஃப் ஏ எக்ஸ். பி ஆஃப் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏ நாட் ஐடென்டி பிளஸ் ஏ ஒன் ஏ எக்ஸெட்ரா டில் ஏஎன் ஏ பவர் என். இது எது கூட நம்ம ப்ராடக்ட் பண்ண போறோம், ஆல்பா ஒன் யூ ஒன் எக்ஸெட்ரா டில் ஆல்பா என் யூஎன். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா ஏ நாட் ஆல்பா ஒன் யூ ஒன், அடுத்து ஏ நாட் ஆல்பா டூ யூ டூ எக்ஸெட்ரா டில் ஏ நாட் ஆல்பா என் யூஎன் பிளஸ் ஏ ஒன் ஆல்பா ஒன் யூ ஆல்ஃபா ஒன் ஏ யூ ஒன். ஸ்கேலார் எல்லாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிறத இப்படி நான் எழுதுகிறேன். அடுத்து ஏ ஒன் ஆல்ஃபா டூ ஏ யூ டூ எக்ஸெட்ரா டில் ஏ ஒன் ஆல்ஃபா என் ஏ யூஎன். இதே மாதிரி ப்ரொசீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் ஏஎன் ஆல்ஃபா ஒன் ஏ பவர் என் யூ ஒன் ப்ளஸ் AN alpha 2 A power N U2 etc. till AN alpha N A power N UN. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏ யூஐ இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஐ யூஐ, இந்த ஒரு ரிசல்ட் இருக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும், ஏ பவர் என் யூஐ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் என் யூஐ ஃபார் ஆல் ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டு என் தான் இந்த இது இருக்குது. அப்போ இந்த இதை தூக்கி கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பி ஆஃப் ஏ எக்ஸ்ங்கிறது வந்து ஏ நாட் ஆல்ஃபா ஒன் யூ ஒன் ப்ளஸ் ஏ நாட் ஆல்ஃபா டூ யூ டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா டில் ஏ நாட் ஆல்ஃபா என் யூஎன் ப்ளஸ் ஏ ஒன் ஆல்ஃபா ஒன் இந்த ஏ யூ ஒன்ங்கிறது என்னவாயிரும் லாம்டா ஒன் யூ ஒன். கரெக்டுங்களா? அடுத்தது ஏ ஒன் ஆல்ஃபா டூ லாம்டா டூ யூ டூ எக்ஸெட்ரா டில் ஏ ஒன் ஆல்ஃபா என் லாம்டா என் யூஎன். இதே மாதிரி ப்ரொசீட் ஆகும். எது வரைக்கும் ஏஎன் ஆல்ஃபா ஒன் லாம்டா ஒன் பவர் என் யூ ஒன், அடுத்து ஏஎன் ஆல்ஃபா டூ லாம்டா டூ பவர் என் யூ யூ டூ. ஓகே, லாம்டா டூ பவர் என் யூ டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா டில்
an alpha n lambda n power n u n. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் ஒன்று சேர்த்துனோம்னா இதுல இருந்து ஆல்பா ஒன்னு காமனா வெளியேற்றலாம். உள்ள பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்க போகுது, ஏ நாட் ஏ ஒன் லேம்டா ஒன் பிளஸ் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஏ டூ லேம்டா ஒன் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் ஏஎன் லேம்டா ஒன் பவர் என். இந்த யூ ஒன் காமனா வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் P of lambda 1, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது நான் வந்து சிம்பிளிஃபைடாக நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஆல்ஃபா 1 P of lambda 1 U1 plus alpha 2 P of lambda 2 U2 etc. till alpha n P of lambda n UN. அப்போ இதிலிருந்து norm of P of A X பார்த்துட்டிங்கன்னா என்னது, நாம் எப்படி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டேர்மாக அப்சல்யூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஒவ்வொரு டேர்மாக அப்சல்யூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஒன் ஸ்கொயர் பி ஆஃப் லேம்டா ஒன் ஸ்கொயர் யூ ஒன்னுக்கு பண்ணும்போது தட் பிகம்ஸ் யூனிட்டி சின்ஸ் இட் இஸ் அன் ஆர்த்தோ நார்மல் வெக்டர். சரிங்களா? இதே மாதிரி இது வரைக்கும் ஆல்ஃபா என் பி ஆஃப் லேம்டா என் ஸ்கொயர் ஸோ ஹோல் பவர் ஒன் பை டூ, அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ஹோல் பவர் ஒன் பை டூன்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போது லெட் எம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் திஸ் அப்சல்யூட் ஆஃப் பி ஆஃப் லேம்டா ஐ. அப்போ இதுதான் மேக்ஸிமம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், திஸ் பி ஆஃப் ஏ எக்ஸ் இந்த நாம் வந்து ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் எம், இந்த எல்லா இடத்துலையும் நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, அப்போ இந்த எம் ஸ்கொயர் அதை மொத்தமாக வெளியெடுக்கும் போது எம் டைம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் ஆல்ஃபா ஒன் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் அப்சல்யூட் ஆஃப் ஆல்ஃபா என் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ விச் இஸ் நத்திங் பட் எம். அப்போ இதிலிருந்து அதாவது ஈச் குவான்டிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் எம். அப்போ என்னது, சுப்ரீமம் எடுத்தேன் அப்படின்னாலும் சுப்ரீமம் ஆஃப் நாம் டூ ஈக்குவல்ஸ் ஒன் இது எடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு என்னதான் நடக்க போகுது, விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் எம்ங்கிறது என்னதுங்க, எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் பி ஆஃப் லேம்டா ஐ, கரெக்டுங்களா? இதுதான். ஸோ லெட் அஸ் மார்க் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்சர்வ் தட் அப்சல்யூட் ஆஃப் பி ஆஃப் லேம்டா ஐ ஸ்கொயர் இந்த டேர்ம் இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் நாம் ஆஃப் பி ஆஃப் ஏ எக்ஸ். சரிங்களா? இந்த டோட்டல் குவான்டிட்டி இஸ் திஸ். இப்போ இதுல இருந்து நாம் ஆஃப் பி ஆஃப் ஏ எக்ஸ் என்ன நான் பார்த்துட்டேன்னா, விச் இஸ் பிக்கர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் நாம் ஆஃப் பி ஆஃப் ஏ சம் யூ. எக்ஸ் என்னது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், அதனால திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் யூஐ. சரிங்களா? இங்கே எக்ஸ் என்னது, தட் இஸ் சமேஷன் அல்ஃபா ஐ யூஐ, இதுதான். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி என்ன நமக்கு கிடைக்கும், தட் இஸ் பி ஆஃப் லேம்டா ஐ யூஐ நமக்கு கிடைக்க போகுது, விச் இஸ் நத்திங் பட் அப்சல்யூட் ஆஃப் பி ஆஃப் லேம்டா ஐ into norm of ui which is nothing but absolute of p of lambda i. இப்போ இதுல இருந்து நான் சுப்ரீமம் எடுத்தேன் அப்படினா சுப்ரீமம் ஆஃப் norm x2 is equal to 1 norm of p of a x is bigger than or equals supremum supremum of this p of lambda i. இந்த சுப்ரீமம் அப்படிங்கறது வந்து we can also write it as maximum of p of lambda i. When you mark this as equation 2, 1 and 2 combine பண்ணிங்கன, we get option 2 as the right one. சரிங்களா? இந்த இது வந்து it was too technical, but still, என்ன சொல்வது, உங்களுக்கு அந்த ideas clear-ஆ இருக்கும் போது ஒரு flow-ல உங்களால் போக முடியும். ரைட்? இப்போ இந்த மாதிரியான questions இருந்துட்டு exam-ல நான் attempt பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குமா அப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஐடியா கிளியராக இருக்குது பட் லென்த்தியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, As of now, put these kind of questions on hold. அப்படியே அடுத்ததுக்கு போயிருங்க.
சரிங்களா, உங்களுக்கு கான்ஃபிடண்டா தெரியுறது, டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுது, அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஃபைனலி கம் டு தீஸ் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வேர் உங்களுக்கு ஐடியா வந்து எனக்கு தெளிவா இருக்கு, என்ன ஒர்க் அவுட் பண்ணக்கு டைம் ஆகும், டைம் ஆனாலும் என்னால் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸை லாஸ்ட்ல ட்ரை பண்ணணும். ஓகே, நவ் மூவிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இங்கே பார்த்துட்டீங்கன்னா என்னது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதி அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அந்த ஏபிசி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் இட் அவுட் கம்ப்ளீட்லி, ஜஸ்ட்டு ஐடியா என்ன அப்படிங்கிற நான் ஹிண்ட் மட்டும் தரேன். இப்போ பேசிக்காக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த இன்வர்ஸில் வந்து ஏ ஸ்கொயர் ஏ இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லர் ஹாமில்டன் தியரம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிங்க, அதாவது ஏ மைனஸ் எக்ஸ்ஐ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ. இப்போ இதிலிருந்து பை கெய்லே ஹாமில்டன் தியரம் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் ஐ ஈக்குவல் ஜீரோ. இப்போ இதிலிருந்து சிக்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணி இந்த சிக்ஸ் ஐ இதை மட்டும் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா யூ வுட் கெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஐடென்டி. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன், பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஒன், ஆப்ஷன் ஃபோர். அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி கெய்லர் ஹாமில்டன் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட எய்கன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எய்கன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க, இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் என்னவோ அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிப்போம், இது ஒன் வே சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்பரான நம்ம இருக்கிற ட்ரெடிஷ்னல் வே. பட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எய்கன் வேல்யூஸ் என்னது, ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி எய்கன் வேல்யூஸ், கரெக்டுங்களா. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எய்கன் வேல்யூஸ். ஓகே, இந்த இடத்துல ட்ரேஸ் என்னது, இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸ் என்னதுங்க, ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, அதாவது மைனஸ் ஃபோர் தான் வந்து நம்மளுடைய ட்ரேஸ். அடுத்து டிட்டர்மினன்ட் என்னதுங்க, ஒன் டைம்ஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டைம்ஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் டென் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் நைன்டீன் ப்ளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் சரிங்களா, டுவெல்த் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு டுவெல்த். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை எந்தெந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு செக் பண்ணோம்னாலே நம்ம டிஸ்கார்ட் ஆப்ஷன்ஸை டிஸ்கார்ட் பண்ணி நம்ம என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி ஃபோர்த் ஆப்ஷனில் தேர் இஸ் அ டிப்போகிராஃபிக்கல், இட் இஸ் டூ. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாங்களா. இப்போ ட்ரேஸ் மூணே ஆட் பண்ணோம்னா, அங்கே கொடுத்துருக்கிற மூணே ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் ஃபோர் வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வருது, செகண்டில் வரலை, தேர்டில் வருது, ஃபோர்த்தில் வரலை. ஸோ இப்போவே ஆப்ஷன் டூவும் ஃபோரும் ஆட்டத்திலிருந்து எலிமினேட் ஆகிடுச்சு ட்ரேஸ் வச்சு செக் பண்ணும்போது. அடுத்து டிட்டர்மினன்ட் வச்சு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் என்னது, மைனஸ் ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, நைன் அண்ட் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதுவும் அவுட். ஸோ மூணு ஆப்ஷன் அவுட் ஆனதையுமே வந்து தேர்ட் தான் ரைட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். பட் ஸ்டில் செக் பண்ணணும்னு செக் பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் அண்டர் ரூட் தேர்ட்டீன் மைனஸ் ஃபோர் மைனஸ் அண்டர் ரூட் தேர்ட்டீன், கரெக்டுங்களா. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போது ஃபோர் டைம்ஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் அண்டர் ரூட் தேர்ட்டீன் ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டீன் 4 into 3, 12. Done. Option 3 தான் கரெக்டு, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ட் சி க்வெஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருந்துருக்காங்க, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் பாலினாமியல்ஸ் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஓகே, இப்போது ஒரு ஏ நாட்டிலேருந்து ஏகே வரைக்கும் ஒரு கே ப்ளஸ் ஒன் டிஸ்டிங்க்ட் ரியல் நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ எந்த ஒரு பாலினாமியல் வீலிருந்து எடுத்தீங்கனாலும் அது இந்த மாதிரி
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறீங்க, அது நாமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக பி ஆஃப் எக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், பீட்டா நாட் பீட்டா ஒன் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் பீட்டா என் எக்ஸ் பவர் என். இப்போ இது ஒரு ரியல் பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அட்மோஸ்ட் என் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், திஸ் பி ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லீனியர் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் n linear factors. எப்போ இதுக்கு வந்து n distinct roots கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, இப்போ இது வந்து நாம் டிஃபைன் பண்ணுது. இப்போ நாம்ங்கும் போது நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும், நாம் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் வி, அண்ட் நாம் எக்ஸ் இஸ் ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ. அடுத்து நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் நாம் எக்ஸ் for all alpha in the field, and norm of x plus y is smaller than or equals norm x plus norm y. So idu nama define pananum appadina indha naal condition satisfy pannirundirukanum. Okay, let that be. Ipo nam idha vechikitte enna pannanum, k ku n ku irukra relationship define pannanum. Okay, ipo indha second idha eduthukengale, second idha paathutinga appadina maximum of absolute of p of aj this is equal to 0 if and only if p of x itself is 0, correct ingla? Ippo p vandu nama factorize pannamna atmost n linear factors ah split panna mudiyudhu apdigum bodhu inga nama solradha adhaadha atmost k roots varaikku irukalam. Appo inda k vandu என்னை விட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல நமக்கு நோ கேரண்டி, பிகாஸ் எல்லா பாலினாமியலுமே வந்து எல்லா பாலினாமியலுக்குமே ரூட்ஸ் ரிப்பீட் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் இது ட்ரூவாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸாக்டாக என் ரூட்ஸ் வரைக்கும் நம்ம பேசி தான் ஆகணும். அப்படிங்கும் போது கே லெஸ் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிபிலிட்டி கிடையாது, சரிங்களா? k வேல்யூ வந்து ஈக்குவல் டு என்னாவோ இல்லை அதை விட அதிகமாக இருக்கும்போது, அதாவது n ஃபேக்டர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மோர் தென் n பாயிண்ட்ஸில் வந்து அது எனக்கு ஜீரோ ஆகுதுன்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ஆப்ஷன் டூ கேன் பி ரைட். இப்போ ஒன்லி இஃப் இது ரெண்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன, இஃப்னு சொல்கிறாங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு அது நாம இருக்கும், சரிங்களா? இந்த கண்டிஷன் இல்லைன்னா நாம இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்லி இஃப்ங்கும் போது இது இருந்தால் மட்டும்தான் நாம இருக்கும், சரிங்களா? இப்போ கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன்னாக இருக்கு. இப்போ இந்த இதுக்கும் இந்த அதாவது செகண்ட் ஆப்ஷனுக்கும் ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். இது எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கே வேல்யூ வந்து என் பிளஸ் ஒன்னை விட பெருசாக இருந்துச்சுன்னா நாம இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்க தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கே லெஸ் தென் என் ப்ளஸ் ஒன், அதாவது கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னுக்கு என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லலை. அப்போது இந்த கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னுங்கிற கேஸில் அது நாம இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வந்து நிற்குது. ஒன்லி இஃப்னு சொல்லிட்டாங்கன்னா அது இருந்தால் தான் இது இருக்கும், இது இருந்தால் தான் அது இருக்குங்கிற மாதிரி ஆகிடுது, சரிங்களா? தட் இஸ் வை ஒன்லி ஆப்ஷன் டூ இஸ் ரைட் ஹியர். இங்கே என் ஃபேக்டர்ஸ் இருக்கணும், அப்போ எனக்கு கே வேல்யூ வந்து என்னாக இருக்கலாம் இல்லை அதை விட அதிகமாக இருக்கும், ஆனால் அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதாங்க ஐடியா. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் போகிறோம். இங்கே விங்கிறது செட் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் த்ரீ இந்த வேரியபிள் எக்ஸ். அப்போ வீல் என்ன இருக்குது, ஏ நாட் ஏ ஒன் எக்ஸ் ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஏ த்ரீ எக்ஸ் கியூப் சச் தட் ஆல் த ஏஜேஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஆர் வேர் ஜே டெக்ஸ் த வேல்யூ 0, 1, 2, 3. இதுதான் நம்மளுடைய வெக்டர் ஸ்பேஸ், சரிங்களா? நம்மளோட டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர் தான் லீனியர் ஆப்ரேட்டராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுட்டு என்னென்ன விஷயங்களெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசணும். இதுக்கு நம்மளோட யூஸ்வல் பேசிஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்
இந்த இடத்துல அவங்க ஒரு பேசிஸ் ஆப்ஷன் 4ல கொடுத்திருக்காங்க அது b பிரைம் னு நான் எடுத்துக்கிறேன் அதாவது 1 1 + x 1 + x + x2 1 + x + x2 + x3 சரிங்களா என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இவ்வளவு பெரிய லெந்தி எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதாம இத வந்து நான் v1 v2 v3 v4 னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க போறேன் ஓகே இப்போ இந்த லீனியர் ஆபரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்லங்க இதோட இன்வெர்டபிலிட்டி பற்றி பேசணும் இப்போ இதோட இன்வெர்டபிலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எனி பேசிஸ் இதுக்கு சூட்டபிளான எந்த ஒரு பேசிஸை வச்சுக்கிட்டு அதுக்கான மேட்ரிக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் அந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்டபிளாக இருந்துச்சுன்னா ஆப்ரேட்டர் இன்வெர்டபிள் சரிங்களா ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸை வச்சே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் டி ஆஃப் ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 0 ஸோ இது வந்து அந்த ஆர்டரில் நான் எழுதினேன் அப்படின்னா அது கரஸ்பாண்டிங்காக இந்த காலம் தான் எனக்கு கிடைக்க போகுது அடுத்து டி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1 அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு கிடைக்கிற காலம் வந்து இது தான் அடுத்து டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு 2x இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு கிடைக்கிற காலம் வந்து இது அடுத்து டி ஆஃப் எக்ஸ் கியூப் ஸோ 3x2 இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு கிடைக்கிற காலம் வந்து இது இப்போ இது எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் அதாவது இப்போ நான் டிக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்ரிக்ஸ் பீட்டா வந்து நான் பண்ணியிருந்திருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 0 0 0 0 1 0 0 0 0 2 0 0 0 0 3 0 இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்டபிள் கிடையாது இது கிளியர்லி நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் T4 = 0 வரப்போது நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா 0 வந்து ஐகன் வேல்யூ தான் கரெக்டு சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க தேர்ட் ஆப்ஷன்ல தேர் இஸ் அ பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் மேட்ரிக்ஸ் டி இஸ் நில்போட்டன்ட் ஆமாம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல வந்து எனக்கு நில்போட்டன்ட் கிடைக்குது ஓகே இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் நம்ம பீட்டா பிரைம்னு எடுத்துருக்கிறேன் இந்த பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டுவா எடுத்தீங்கன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸாக வருது அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து இதை செக் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு முதல் வழி என்னன்னா இந்த பீட்டால இருந்து பீட்டா பிரைம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்க சீன் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா இது கூட சிசி இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும் இல்லை இது எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி நான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸோ சிம்பிள் டி ஆஃப் V1 என்னது டி ஆஃப் 1 என்னதுங்க 0 சரிங்களா அடுத்து டி ஆஃப் V2 என்னது 1 + x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் அடுத்து டி ஆஃப் V3 என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 + 2x V4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்னது 1 + 2x + 3x2 ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சம்திங் இன்டு V1 ப்ளஸ் சம்திங் இன்டு V2 ப்ளஸ் சம்திங் இன்டு V3 ப்ளஸ் சம்திங் இன்டு V4 இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் சரிங்களா இதே தான் வந்து எல்லா அதாவது இந்த 4 இதுக்குமே வந்து இந்த இதை நம்ம எழுதணும் இப்போ ஃபஸ்ட் இது பார்த்துட்டிங்கன்னா 0 தான் அப்போ 0க்கு நம்ம என்ன பண்ணால் போதும் எல்லாமே முன்னாடி 0 போட்டோம்னா முடிஞ்சு செகண்டுக்கு 1 0 0 0 முடிஞ்சு இப்போ தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் தான் வந்து நம்ம பார்த்தாகணும் இப்போ தேர்டில் பார்த்துட்டிங்கன்னா 1 + 2x இருக்கு நம்ம எதோட பேசிஸாக எழுதணும் இந்த பி பிரைமில் பீட்டா பிரைமில் இருக்கிற பேசிஸை யூஸ் பண்ணி எழுதணும் அப்போது இதில் எக்ஸ் மட்டும் நமக்கு தனியாக வராது எக்ஸ் மட்டும் வேணும்னாலே எக்ஸும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்க மாதிரி என்னது V2 இருக்குது அப்போ V2 2 times நான் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்க எனக்கு என்ன கிடைச்சிரும் 2 + 2x கிடைச்சிரும் ஓகே எனக்கு தேவை 1 + 2x ஒரு 1 அதிகமாக இருக்குது அப்போது -1 1 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு இப்போ இதே மாதிரி V4க்கு வந்தேன்னா x2 வரைக்கும் வேணும் அது 3 times வேணும் அப்போது 3V3 சரிங்களா இப்போ 3V3 பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது 3x2 3x3 நான் எனக்கு தேவை 2x தான் அப்போ என்ன பண்ணால் போதும் இங்கே ஒரு -1 ஓகே இப்போ 3லேருந்து இங்கே பண்ணும்போது ஒரு -1 கம்மியாயிடுச்சு இப்போ 2 எனக்கு மிச்சம் இருக்குது 2லேருந்து அதை 1 ஆக்குறதுக்கு இங்கேயும் ஒரு -1 ஓகே
இப்போ matrix of t with respect to beta prime என்னன்னு பார்த்துட்டீங்கனா 0 0 0 0 இதே இது காலம் வைஸ் மறுபடியும் எழுதுறீங்க 1 0 0 0 minus 1 2 0 0 minus 1 1 3 0 இந்த matrix diagonal-ஆ கிடையாது so option 4 is wrong சரிங்களா இப்போ next question-க்கு போறோம் இங்க என்னது which of the following 3 by 3 matrix are diagonalizable over R இப்போ ஓவர் R பத்தி நம்ம பேசுறோம் அப்படினா இங்க நம்ம என்னென்ன ஐடியாலாம் நம்ம இப்ப வரைக்கும் படிச்சிருந்திருக்கோம் பேசிக்கா ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுக்கிறோம் ஒரு மினிமல் பாலினாமியல் எடுக்கிறோம் மினிமல் பாலினாமியல்ல லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படினா அந்த மேட்ரிக்ஸ் டயங்கலைசபிள் சரிங்களா மினிமல் பாலினாமியல்ல லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கிடைக்கிற ஈகன் வேல்யூஸ் எல்லாமே டிஸ்டிங்டா இருக்குன்னா கண்டிப்பா மினிமல் பாலினாமியல் அந்த மாதிரி தான் வரப்போகுது இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இதோடைய ஈகன் வேல்யூஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கு 1, 4, 6 ஏன் இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்போ டயகனல் என்ட்ரிஸ் தான் நமக்கு ஈகன் வேல்யூஸ் அப்போ வந்து மினிமல் பாலினாமியல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 6 லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு அதனால இது டயகனலைசபிள் சரிங்களா ஓகே இப்போ அடுத்த ஆப்ஷன் 2 போகிறோம் இதுக்கு நான் இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஸோ சிம்பிள் இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் இப்போ பிளாக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணால் போதும் இந்த பிளாக்கோடது கண்டுபிடிங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இது என்னது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியல் ரூட் தான் கிடைக்குது ரெண்டு ரூட் வந்து அதாவது இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கக்கூடிய இந்த ஐகன் வேல்யூஸ் நமக்கு ஆர்ல கிடையாது அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஓவர் த ஃபீல்ட் நம்மளால டயங்கலைஸ் பண்ண முடியாது ஓகே இப்போ தேர்ட் இதுக்கு வரோம் தேர்ட் இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது என்னது திஸ் இஸ் பேசிக்கலி அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸோ ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா யூசிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் அது டயங்கலைசபிள் நம்ம முடிவு பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கிறது ஆப்ஷன் ஃபோரில் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு நில்போட்டன் மேட்ரிக்ஸ் நில்போட்டன் மேட்ரிக்ஸ் அதுவும் நான் ஜீரோ நில்போட்டன் மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ நில்போட்டன் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாலே டயங்கலைஸ் பண்ண முடியாது சரிங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்டின் வரும் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட குவாட்ரடிக் ஃபார்ம் டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க இதை வச்சு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க சரி இந்த மேட்ரிக் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் பற்றி பேசுகிறாங்க அப்போ ஐகன் வேல்யூ வேணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டி என்னது ட்ரேஸ் ஆஃப் ஏ ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னது 3 + 2 + 1 = 6 அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 3 × 2 − 9 மைனஸ் 1 × 1 − 6 ப்ளஸ் 2 × 3 − 4 பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் 21 ப்ளஸ் 5 அண்ட் மைனஸ் 2 ஸோ இது வந்து மைனஸ் 18 கரெக்டுங்களா ஓகே இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏவை வந்து நான் எப்படி எழுதலாம் இப்போ எனக்கு வந்து லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 தான் வந்து ஐகன் வேல்யூஸ்னால் அது மூணோட சம்மு தான் வந்து எனக்கு இந்த 6 அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 மைனஸ் 18 சரிங்களா இப்போது இதிலிருந்து எனக்கு என்னென்ன கேசஸ் வந்து இப்போ கிடைக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஆல் லாம்டா ஜே ஆர் நெகட்டிவ் இது ஒரு கேஸ் இல்லைன்னா 1 ஆஃப் லாம்டா ஜே இஸ் நெகட்டிவ் அண்ட் 2 ஆர் பாசிட்டிவ் ஆனால் மூணு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது மூணு ரியல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா ஒன்று மூணுமே நெகட்டிவாக இருக்கணும் இல்லை ஒன்று நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவாக இருக்கணும் சரிங்களா இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி இப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன நடக்கும் ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து மூணுமே நெகட்டிவ் அப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏவும் நெகட்டிவாக இருக்கும் பட் நமக்கு இங்கே அப்படி இல்லை இதுதான் இப்போ இந்த இடத்துல சின்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்போ இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்
அப்போ ஒரு ஐகன் வேல்யூ நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் ஆப்ஷன் ஒன்னு சொல்லி இருக்கிறது கரெக்ட் செகண்ட் தப்பு சரிங்களா அடுத்து ஆப்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர்ல பாத்துட்டீங்கன்னா கியூ ஆஃப் எக்ஸ் செமி டெஃபினைட்னு த்ரீல வந்து சொல்றாங்க ஃபோர்ல என்ன சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு எக்ஸுக்கு கியூ ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவா வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு ஐகன் வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவா வருதுன்னு சொன்ன பாத்தீங்களா ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி டேக் லாம்டா ஒன் இஸ் நெகட்டிவ் அப்போ தென் தேர் எக்ஸிஸ்ட் நான் ஜீரோ எக்ஸ் இன் ஆர் த்ரீ சச் தட் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஒன் எக்ஸ் கரெக்டுங்களா இப்போ என்ன பண்றீங்கன்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னது எக்ஸ் டிரான்ஸ்போஸ் லாம்டா ஒன் எக்ஸ் கரெக்டுங்களா இதுதான் வந்து நம்மளுடைய அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் லாம்டா ஒன் இந்த பக்கம் எடுத்துருங்க எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சின்ஸ் எக்ஸ் இஸ் நான் ஜீரோ இன் ஆர் த்ரீ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் அதாவது எக்ஸுங்கிறத வந்து நான் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா இதுதான் இப்போ எக்ஸ் வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்க அப்போ இது மூணில் ஏதாவது ஒன்றாவது ஏதோ வேற ஏதோ ஒரு நான் ஜீரோ குவாண்டிட்டி அப்போ இது பாசிட்டிவ் தான் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது திஸ் லாம்டா ஒன் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ஹேஸ் டு பி நெகட்டிவ் அதாவது நம்மளுடைய குவாட்ரடிக் ஃபார்ம் இஸ் நெகட்டிவ் ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸ் இன் ஆர் த்ரீ இப்போ ஏதோ ஒரு எக்ஸுக்கு நமக்கு நெகட்டிவ் கிடைக்குது ஆப்ஷன் ஃபோர் இஸ் ட்ரூ சரிங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு வரோம் இங்க என்னது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மேட்ரிக்ஸ் வச்சுட்டு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன ஐகன் வேல்யூ பத்தி பேசுறாங்க செகண்ட்லி ஐகன் வேல்யூ தேர்ட்லி ஐகன் வேல்யூ லாஸ்டா இன்வெர்டபிலிட்டி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாலு இதுல எதை பத்தி பேசணும் அப்படின்னாலும் ஏன்னா இந்த எல்லா இதுலயும் ஐகன் வேல்யூ பத்தி பேசுறாங்கனாலும் ஐகன் வேல்யூ ஜீரோ 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 அப்ப என்னது ஜீரோங்கிற ஒரு விஷயம் வந்து ஐகன் வேல்யூவா இருக்குமா இருக்காதாங்கிறத தான் பேசுறாங்க இப்ப ஜீரோன்னு ஒரு விஷயம் சப்போஸ் ஜீரோ இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ தென் வாட் எனக்கு இப்ப ஏ வந்து என் பை என் மேட்ரிக்ஸா இருந்துட்டு போகுது சரிங்களா அதுல ஒரு ஐகன் வேல்யூ ஜீரோவா இருக்கு மற்ற என் மைனஸ் ஒன் எப்படி இருக்குங்கிறதே எனக்கு தெரியல தென் நான் என்ன சொல்லிடலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ தான் கன்ஃபார்ம் பிகாஸ் டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஒரு ஐகன் வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுனாலும் டிட்டர்மினன்ட் ஜீரோ தான் அப்போ பேசிக்காக இந்த மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது ஈஸியான ஒரு இதுங்கிறங்காட்டி அதை நான் இங்கே உங்களுக்கு நான் கேல்குலேட் பண்ணி காட்ட போகிறது இல்லை டைரெக்டாக நான் அந்த வேல்யூ எழுதிடுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இதே உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு ஓகே இப்போ பேசிக்கா இது என்னது விச் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி த்ரீ சரிங்களா அதாவது ஆர் டிகிரி பாலினாமியல் ஆர் டிகிரி பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் ஹாவ் at least one real root கரெக்டுங்களா at least ஒன்னாவது real root இருக்கணும் அதை வந்து நான் x prime எடுத்துக்கிறேன் அப்போ என்னது determinant of a of x prime is equal to 0 அப்போ இது ஏதோ ஒரு இதுக்கு அதாவது determinant of a of x is equal to 0 for x is equal to x prime in R அப்போ ஏ ஆஃப் எக்ஸ் ஹேஸ் ஐகன் வேல்யூ ஜீரோ ஃபார் சம் எக்ஸ் இன் ஆர் அப்போ ஏதோ ஒரு வேல்யூ ஆர்ல இருந்து நம்ம சூஸ் பண்ற ஏதோ ஒரு எக்ஸுக்கு ஐகன் வேல்யூ ஜீரோ வருது ஆமா வருது செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க எந்த எக்ஸ் எடுத்தீங்கனாலும் ஜீரோ ஐகன் வேல்யூ கிடையாது இல்லையே எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சு ஸோ ஆப்ஷன் டூ ஸ்ட்ராங் தேர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஏ ஆஃப் எக்ஸ் ஹேஸ் ஐகன் வேல்யூ ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் இல்லவே இல்லை இப்போ அதாவது அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட் அண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் நான் கண்டினியூ பண்ணனா அட்மோஸ்ட் த்ரீ ரியல் ரூட்ஸ்
அதிகபட்சம் மூணு இருக்கலாம், மினிமம் ஒன்னாவது இருக்கும். இப்ப அதிகபட்சமே மூணு இருக்கலாம்னா மூணு வேல்யூ, மூணு பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸுக்கு தான் வந்து எனக்கு ஈகன் வேல்யூ ஜீரோ வரப்போகுது. மற்ற எதுலேயுமே டிட்டர்மினன்ட் எனக்கு பேனிஷ் ஆக போறது கிடையாது. அப்ப ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஆர்னு இவங்க சொல்லியிருக்கிறது தப்பு. அடுத்து நாலாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்வெர்டபிள் ஃபார் எவ்ரி எக்ஸ், மினிமம் ஒன்று அதிகபட்சம் மூணுல வந்து டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆயிருது. அப்ப அந்த மூணு வேல்யூ ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணும்போது நமக்கு இன்வெர்டபிலிட்டி வராது. அப்ப ஆப்ஷன் ஃபோரும் தப்பு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின் வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம் என் ஆ மூணுமே ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ், ஏங்கிறது வந்து ஒரு எம் பை என் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்ப கண்டிப்பா அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் பத்தி, இங்க ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் என்னது, என் பை எம் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது, இது வந்து ஒரு எம் பை எம் மேட்ரிக்ஸ். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ் டு த பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் டு த பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐங்கிறது என்னது, ஒன்று. இது நமக்கு பிரச்சனையே கிடையாது, தெரிஞ்ச விஷயம். இங்கே ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் பை எம், அதாவது ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதோட டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க. அப்போ இதை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட் வித் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே இதுவரைக்கும் எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எத்தனை டைம், ஆர் டைம்ஸ் எழுதலாம், ஈக்குவல் டு ஒன். இப்போ டிட்டர்மின், இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏங்கிறது வந்து ஒரு ரியல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிட்டர்மினன்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரியல் குவான்டிட்டி, ஒரு ஒரு பர்டிகுலர் ரியல் குவான்டிட்டியாக ஆர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒன் வருது அப்படின்னா, இதிலிருந்து நம்ம அஷூரன்ஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஜீரோ கிடையாது. சரிங்களா? இப்போ இது ஜீரோ கிடையாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது, ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இன்வெர்டபிள் நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, இப்போ இதே ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து நம்ம எடுத்தோம்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இதோட இன்வெர்டபிலிட்டி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன். அங்க ஏ டிரான்ஸ்போஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தங்காட்டி நான் இந்த இதை டெடியூஸ் பண்ணேன். கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 100010. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் எனக்கு என்னது, 100010. இப்போ இதில் ஏ டிரான்ஸ்போஸ், இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏதானே செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் செக் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான மேட்ரிக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இதை நான் பண்ணுறேன். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ரோ வித் இந்த காலம் 1001 2x2. ஓகே, இந்த இடத்துல ஆர் வேல்யூ வந்து நான் 1 சூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்னென்னு பார்க்குறேன். பார்த்தேன்னா எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வரப்போகுது, 100010000. செக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து எனக்கு ஜீரோ. அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து இன்வெர்டபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் எம்மு என்னும், இங்கே நான் எடுத்தது வந்து ஒரு 2x3 மேட்ரிக்ஸ். 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் எனக்கு ஹைபோதசிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி என்னால் செக் பண்ண முடியுது. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னா இருக்கணும்னு சொன்னதும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ கம்மிங் டு த லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு என் இப்படி இருக்கும்போது என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு அப்படின்னா, ஏ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சேம் ஆர்டர். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ராடக்ட் வித் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நான் ஜீரோன்னு சொல்லலாங்களா? இப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நான் ஜீரோ. அதாவது ரெண்டு விஷயத்தை ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு நான் ஜீரோ குவான்டிட்டி, ஒரு ரெண்டு ரியல் குவான்டிட்டியை ப்ராடக்ட் பண்ணால் நான் ஜீரோ வருதுன்னா
ரெண்டுமே நான் ஜீரோ குவான்டிட்டியா தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டூ அண்ட் ஃபோர் ஆர் தி ரைட் ஒன்ஸ். ஓகே, அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏங்கிறது வந்து ஒரு என் பை என் ரியல் மேட்ரிக்ஸ் வித் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னோட பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு, இது அனிகிலேட்டிங் பாலினாமியல் ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ என்னோட மினிமல் பாலினாமியல் வந்து அனிகிலேட்டிங் பாலினாமியலை டிவைட் பண்ணும். அதனால எனக்கு மினிமல் பாலினாமியலுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, எதர் எக்ஸு இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். என்ன, ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் பண்ண மாதிரியே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பண்ணியிருக்கோம். இதே ப்ராப்ளம் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு, பட் ஆப்ஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, சப்போஸ் மினிமல் பாலினாமியல் ஆல்சோ அனிகிலேட்ஸ் த மேட்ரிக்ஸ். இப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ்னு கிடைக்கும், இது பண்ணிங்கன்னா ஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு கிடைக்கும். இந்த இது பண்ணிங்கன்னா ஏ சிமிலர் டு some matrix of this form அப்படினு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பிளாக் ஃபார்ம்ல கிடைக்கும் அப்படினு நான் சொல்றேன். இந்த பிளாக் ஃபார்ம் எதில இருந்து வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ இத வெச்சிட்டு கரெக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதுனீங்க அப்படினா x பவர் m x minus 1 n minus m இந்த மாதிரி இருக்கும். அப்போ மினிமல் பாலினாமியல்ல லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குங்கும்போது டைங்கிலைசபிள். சோ அப்போ இந்த 0க்கு வந்து ஒரு பிளாக் m by m பிளாக் ஒன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 1க்கு வந்து n மைனஸ் எம் பை என் மைனஸ் எம் ஒரு பிளாக் கிடைக்கும், சரிங்களா? இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது ஏ இஸ் சிமிலர் டு சம் டயகனல் மேட்ரிக்ஸ், சரிங்களா? இப்போ இந்த 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 மூணு தான் ஆப்ஷன். இது மூணை பார்த்தாலே தெரியுது ஏவோட ஐகன் வேல்யூஸ் வந்து எதர் ஜீரோ இல்ல ஒன் காம்பினேஷன். ஸோ ஆப்ஷன் ஒன் வந்து கரெக்ட், சரிங்களா? இந்த மூணு கேஸ்ல நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட ரேங்க் என்னது ஜீரோ, ட்ரேஸ் என்னது ஜீரோ. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் ஐடென்டி மைனஸ் ஏ என்னது ஐடென்டி மேட்ரிக்ஸ். அதுனால் இப்போ இதுக்கு வந்து நான் ரேங்க் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னது என்ன, ட்ரேஸ் எடுத்தேன் அப்படின்னா என்னது, அதாவது சாரி ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ எனக்கு என்னது என்ன, ட்ரேஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஏ என்னது என்ன. ஸோ ஆப்ஷன் த்ரீயும் ஃபோரும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ கேஸ் டூ, ரேங்க் ஆஃப் ஏ அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ் என், ட்ரேஸ் என். இப்போ ஐ மைனஸ் ஏ நான் எடுத்தேன்னா எனக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் என்னது, ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஜீரோ, ட்ரேஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஜீரோ, சரிங்களா? இப்போ கேஸ் த்ரீல சிமிலர்னு சொல்லிட்டோம், ரேங்க் ஆஃப் ஏ என்னது அந்த என் மைனஸ் எம் தான், அங்கே மட்டும்தான் ஒன் வருது, மீதி எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்துட்டிங்கனாலும் அந்த என் மைனஸ் எம் மட்டும்தான், அந்த என் மைனஸ் எம் டைம்ஸ் ஒன் ரிப்பீட் ஆனது மட்டும்தான், சரிங்களா? அடுத்து ஐடென்டி மைனஸ் ஏ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோவெல்லாம் ஒன் ஆயிடுச்சு, ஒன்னெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போது இந்த கேஸில் உங்களுடைய ரேங்க் என்னவா இருக்க போகுது, எம். ட்ரேஸ் என்னவா இருக்க போகுது, எம். எந்த கேஸ் எடுத்தாலும் ஆப்ஷன் த்ரீயும் ஃபோரும் முடிச்சு. இப்போ ஆப்ஷன் டூ, ஆப்ஷன் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரி ஜீரோ அண்ட் ஒன், ஜீரோ ஆர் ஒன். ஏ இஸ் ஈக்குவலன் டு அ டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டு, ஏவே டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும்ட்டாங்க. பார்த்துட்டிங்கன்னா ஏ வந்து நான் ஒன் ஏ ஜீரோ ஜீரோ இப்படி ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஏ வந்து கேன் பி எனி ரியல் நம்பர். இப்போ ஏ ஸ்கொயர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஏ ஜீரோ ஜீரோ, அழகாக நம்ம ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸ். ஆனால் இது டயகனல் மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டூ தப்பு, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் பியாக இருந்துச்சுன்னா அதோடைய நல் ஸ்பேஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து ஏங்கிறது வந்து ஒரு ஃபோர் பை ஃபோர் மேட்ரிக்ஸ், டைமென்ஷன் ஆஃப் நல்லிட்டி ஆஃப் சாரி நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ மைனஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ இதிலிருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த டூங்கிற சாரி இந்த டூங்கிற ஒரு ஐகன் வேல்யூ டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ லேம்டாவில் வந்து இந்த டூ ரெண்டு வாட்டி வந்துருச்சு, அடுத்து ஃபோர் ஒரு வாட்டி வந்துருச்சு, அப்போ இன்னொரு ஐகன் வேல்யூ என்ன,
மோரோவர் என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 கொடுத்துருக்காங்க. We have the property that rank of A is greater than or equals number of non-zero eigenvalues. So 3 is greater than or equals number of non-zero eigenvalues. இங்க ஆல்ரெடி எங்கிட்ட தான் 3 non-zero eigenvalue இருக்கு. இப்போ சப்போஸ் இன்னொன்னு வரதும் வந்து non-zero வந்துருச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், இங்கே வயலேட் ஆயிரும். ஸோ இதுல இருந்து அந்த நாலாவதா நமக்கு கிடைக்க வேண்டிய ஐகன் வேல்யூ ஜீரோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்னது 2, 4, 0, இது மூணு தான் ஐகன் வேல்யூ, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, ஜீரோ ஒரு வாட்டியாவது வந்துருச்சு, அதனால டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் என்னது, ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து 8, கரெக்டுங்களா? ட்ரேஸ் ஆஃப் ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணா கரெக்டு. இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏ வந்து டயங்கலைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல இது இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டாஸ் ஈக்குவல் டு 2 வந்து 2 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியே 2னா கண்டிப்பாக அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 2 வரைக்கும் இருக்கலாம், இல்லை 2 விட அதிகமாக இருக்கலாம். சரிங்களா, நான் ஏன் வந்து இங்கே ரெண்டு வாட்டி நான் முடிவு பண்ணேன், ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2, அதனால மினிமம் ரெண்டு வாட்டி எனக்கு வந்துரும்ப்பா. இப்போ இதிலிருந்து இதோட இதோட ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 1, ஸோ 4 நான் போட்டுட்டேன். இப்போ இந்த இன்னொன்று வரும்னு முடிவு பண்ணேன் பார்த்தீங்களா, அங்கே அது வந்து எனக்கு 2 இன்னொரு வாட்டி வேணாலும் வந்திருக்கலாம், 2 இன்னொரு வாட்டி வருமானு செக் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் இந்த செக் பண்ணேன், வரலை, அதனால அது 0 ஆகிடுச்சு. அப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஈக்குவலாக இருக்குது, மீதி எல்லாமே ஒவ்வொரு டைம் தான் ரிப்பீட் ஆகுது, ஸோ அதனால அது பிரச்சனையே கிடையாது. அப்போது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் எல்லா ஐகன் வேல்யூக்கும் சேமாக இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள். இங்கே நாட் டயகனலைசபிள்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் திஸ் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெச்னு வந்து ஒரு ரியல் ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைகிராமேட்டிக்காக அது என்னன்னு நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹெச்னு வந்து ஒரு ரியல் ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் எம்னு ஒன்று எடுக்கிறோம். இப்போ ஹெச் மைனஸ் எம், அப்போ அதாவது இந்த ரீஜியனில் ஒரு பாயிண்ட் எக்ஸ் நாட்டுன்னு ஒன்று எடுக்கிறோம். அடுத்து ஒய் நாட் இன் எம் சச் தட், அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் நாட் இஸ் இன்ஃபிமம் ஆஃப் நாம் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் வேர் ஒய் இஸ் அ மெம்பர் ஆஃப் எம். அப்போ ஒய் எம்மில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து அந்த எக்ஸ் நாட்டுக்கும் அந்த பாயிண்ட்ஸுக்கும் இருக்கிற நாம் அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கிறதுலையே சின்ன டிஸ்டன்ஸ் என்னவோ, சின்ன டிஸ்டன்ஸை எந்த பாயிண்ட் தருதோ அதை தான் வந்து நம்ம ஒய் நாட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வந்து ஒய் நாட்டாக இருக்கலாம்னு நமக்கு தோணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்படி ஜாயின் பண்ணது பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் ஆயிருக்கு. ஓகே ஃபைன், இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இருக்கிறதுலே சின்ன வேல்யூ தான் இது. அப்போது நாம் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் நாட் இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் நாம் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் ஃபார் ஆல் ஒய் இன் எம். சரிங்களா, ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திஸ் ஒய் நாட் இஸ் கால்ட் a point of best approximation to x naught from m. okay, அடுத்து வந்து ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம்னு வெச்சுக்கங்களேன். அந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா let v be a இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். அண்ட் லெட் எக்ஸ் பி எ மெம்பர் ஆஃப் வி. லெட் டபிள்யூ பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. தென் யூ இஸ் அ பாயிண்ட் ஆஃப்
பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x minus u comma w equal to 0 for all w in w. இதுதான் அந்த ரிசல்ட். இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் வந்து ஒன்று தானா இல்லை மோர் தென் ஒன் இருக்கலாமா அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் y1, y2, இன் m, which are best approximations to x naught from m. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x naught minus y naught, சாரி y1 comma y equal 0, which is same as that of x naught minus y2 comma y for all y in m. Since y1 comma y2 in m, y1 minus y2 is also in m. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த y1-ம் y2-ம் சேமா அப்படிங்கிற சேம் அப்படிங்கிறது தான் நம்ம கிளைமா இருக்கு. அதனால லெட் அஸ் கன்சிடர் y1 minus y2 ஸ்கொயர். இது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னர் ப்ராடக்ட் y1 மைனஸ் y2, y1 மைனஸ் y2. இப்போ இந்த ஃபஸ்ட் பொசிஷனில் மட்டும் நான் எக்ஸ் நாட்டை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். இது எனக்கு என்னது, y1 மைனஸ் x நாட் கமா y1 மைனஸ் y2 ப்ளஸ் y1 மைனஸ் x நாட் y1 மைனஸ் y2. இது பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இந்த இதை இதை வந்து ஸ்டார்னு யூஸ் பண்ணோம்னா, இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மைனஸை வெளியே எடுத்துக்கோங்களேன். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. ஸோ இப்போ இந்த ஸ்கேலரை ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து எடுத்தோம்னா ஆஸ் இட் இஸ் வரும், செகண்ட்லேருந்து எடுத்தோம்னா அதோட காஞ்சிகேட் வரப்போகுது. ஜஸ்ட் அந்த இன்னர் ப்ராடக்ட்ஸோட அந்த ஐடியாலஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? சாரி, இங்கே தப்பு பண்ணிட்டேன். இட் இஸ் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் டூ, x0 minus y2, y1 minus y2. So basically, நமக்கு என்ன கிடைக்குது, y1 minus y2, norm of y1 minus y2 is equal to 0 plus 0, which is 0. இப்போ norm ஓட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா y1 minus y2 is equal to 0 னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, y1 is equal to y2 னு கிடைக்குது. அப்போது பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் வந்து யூனிக்னு தெரியுது. தட் இஸ் ஆர் ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷனில் எக்ஸ் நாட், நம்ம அந்த சூஸ் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட் வந்து எம்முக்கு ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன? சரி, ஓகே. இதுக்காக வந்து இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலான்னா, நம்மளுடைய ஹெச் வந்து ஆர் டூ கன்சிடர் பண்ணுறோம். அதில் ரியல் ஆக்சஸை வந்து எம்மா கன்சிடர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ எக்ஸ் நாட்டுன்னு ஒரு பாயிண்ட், அதாவது ஒன் கமா ஒன்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்துட்டு இன்னொரு பாயிண்ட் ஹாஃப் கமா ஜீரோன்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்து பாருங்களேன், ஒன் ஒன் கமா ஹாஃப் கமா ஜீரோ. செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஹாஃப் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஆர்த்தோகனல் இல்லை, பர்பெண்டிகுலர் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் இதுக்கு வரும். தேர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, y நாட் இஸ் பர்பெண்டிகுலர் டு m. சப்போஸ் y நாட் இஸ் பர்பெண்டிகுலர் டு m, தென் வாட், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y நாட் கமா y ஈக்குவல் ஜீரோ ஃபார் ஆல் y இன் m. அப்போது இதிலிருந்து என்ன தெரியும், y நாட் கமா y நாட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ, பிகாஸ் y நாட்டும் m ல தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒய் நாட் ஜீரோவாக இருக்கணும். ஒய் நாட் ஜீரோவாக இருக்கணும்னு எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஸோ இதுவும் ட்ரூ கிடையாது. ஓகே, அடுத்து நாலாவது என்னது, எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் நாட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம். இங்கே நம்ம இங்கே தியரம், இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் பார்த்தீங்களா, அதுலேயே அதான் நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் யூங்கிறது எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் நாட் ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி சப் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் ட்ரூ.
So that's it about this year. Thank you.